हेलो फ्रेंड्स, वेलकम टू विनोस किचन डायरी। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆலூ சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க। இது சப்பாத்தி கேத்த சமையான சைட் டிஷ்னே சொல்லலாம். ஆலூ சுக்கா செய்யறதுக்கு நான் 6 ல இருந்து 7 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கேன். ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் धनिया எடுத்துக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி 7 ல இருந்து ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க ரெண்டா கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சறலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் धनिया, அதுகூட வரமிளகாயும் பூண்டு வச்சு அரைச்சுக்கலாங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு pan வெச்சுக்கோங்க. அதல 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil விட்டுக்கலாங்க. கூட கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அது கூட நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவைக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிடணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆலூ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆலூவை மெல்லமா கலரி விடுங்க, உடையாம. நல்லா மசாலா எல்லாம் மேலே நல்லா பரவற மாதிரி கலரி விடுங்க. மசால் நல்லா ஆலூல உருளைக்கிழங்குல ஒட்டுற வரைக்கும் கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருங்க அடுப்பில் சிம் ஃப்ளேமில். இப்போ இது நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சிம்பிளாக சூப்பரான ஆலு சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.